ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் சிக்ஸ் லைட் லெசனோட புக் பேக் கொஷன் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே ஸோ இந்த லெசன் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லெசன் தான் ஏற்கனவே யூனிட் ஃபைவ் வரைக்கும் பா போட்டாச்சு புக் பேக் ஸோ இது யூனிட் சிக்ஸ்க்கு ஸோ சின்ஸ் இட்ஸ் லாங் லெசன் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் லெசன் நான் புக் பேக்கும் போட்டுடறேன் அண்ட் இன்னொரு வீடியோவில் இந்த லெசனை வந்து டீட்டெயிலாக டீச் பண்ணுறேன் ஓகே ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டுவெல்த் வரைக்குமே இது ரொம்பவே Okay, லெசன் ஓகே ஸோ போகலாம் கொஷன் அண்ட் ஆன்சர்ஸ்குள்ளே ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரே ஆஃப் லைட் பாசஸ் ஃப்ரம் ஒன் மீடியம் டு another மீடியம் ரிஃப்ராக்ஷன் டேக்ஸ் place வென் the ஆஃப் இன்சிடென்ட்ஸ் இஸ் ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்சிடன்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியே இருந்துச்சுன்னா ரிஃப்ராக்ஷன் நடக்கும் செகண்ட் ஒன் Dash is used as reflectors in torchlight. Torchlight light like the reflectors are used. Pano concave mirror. Next, we can create enlarged virtual images with enlarged virtual images. That is, the concave mirror vachi enlarged virtual images So option A. Fourth one, when the reflecting surface is curved outwards. The mirror formed will be so reflecting surface when the outwards curve occur So upper one the mirror formed will be convex mirror. Okay. Next fifth one, when a beam of white light passes through a prism, it gets so reflected a beam of light when Beam of white light passes through a prism, it gets reflected next one the speed of light is maximum in vacuum then the medium less so speed of light when the maximum argum. okay next second Roman stay true or false okay first one, the angle of deviation depends on the refractive index of the glass true.

எழுதிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் த கான்வெக்ஸ் மிரர் ஆல்வேஸ் ப்ரொடியூசஸ் அ வேர்ச்சுவல் டிம்னிஷ்ட் அண்ட் எரக்ட் இமேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ட்ரூ ஃபோர்த் ஒன் வென் object ஆப்ஜெக்ட் இஸ் அட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் concave mirror மிரர் த இமேஜ் ஃபார்ம்ட் be virtual வர்ச்சுவல் அண்ட் ஃபால்ஸ் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா வென் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் அட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் கான்கேவ் மிரர் த இமேஜ் வில் பி அண்ட் இதுக்கப்புறம் நான் கொடுத்தது எழுதணும் இன்வெர்ட்டட் அண்ட் சேம் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஸோ இதை நீங்கள் எழுதணும் இந்த சைடு ஓகே அட் இட் தென் ஃபிஃப்த் ஒன் த ரீசன் ஃபார் பிரில்லியன்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் எஸ் ட்ரூ டைமண்ட் வந்து அவ்வளோ ஸ்பார்க்கிள் ஆகுது அது ஏன் அப்படின்னா உள்ளே வந்து அவ்வளோ இன்டெர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கும் அதனால தான் அது வந்து அந்த மாதிரி ஸ்பார்க்கில் ஆகுறது ஓகே நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ரொமன் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்

ப்ரிசம் அண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஸோ ரெண்டு டீவியேஷன் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ரெண்டு ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணுது என்னென்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் அண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இது ரெண்டு தான் டிபெண்ட் பண்ணுது நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் அ கான்கேவ் மிரர் ஹூஸ் ஸ்போக்கன் லென்த் இஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் இஸ் So, radius of curvature கேட்குறாங்க அதோடய ஃபார்முலாவே டூ டைம்ஸ் ஆஃப் focal length, டூ எஃப் தான் ஸோ ஃபோக்கல் குட்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஃபைவ் அதாவது அப்போது வந்து ஆர் எவ்வளோ டூ இன்ட்டு ஃபைவ் டென் சென்டிமீட்டர் ஓகேவா நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் லார்ஜ் கான்கேவ் மிரர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் used to சன்லைட் டு ப்ரொடியூஸ் ஹீட் இன் சோலார் ஃபர்னன்சஸ் ஸோ லா concave மிரர் தான் அந்த ஒரு அதாவது கன்வர்ஜென்ட் ரேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அதை தான் வந்து கான்சென்ட்ரேட் யூஸ் பண்ணுறாங்க சன்லைட்டை வந்து ஒரு இடத்துல பாயிண்ட் பண்றதுக்கு ஓகே தட்ஸ் இட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் லெட்டர் ஃபோர்த் ரோமன் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஒன் ரேஷியோ ஆஃப் ஹைட் ஆஃப் இமேஜ் டு ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஸோ இதுக்கு வந்து மேக்னிஃபிகேஷன் இது வந்து மேக்னிஃபிகேஷனோடது தான் அதாவது ஹெச் ஐ பை ஹெச்ஓ ஸோ ஒன் வந்து மேக்னிஃபிகேஷன் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் யூஸ்ட் இன் ஹேர்பின் பென்ஸ் இன் மவுண்டைன்ஸ் தட் இஸ் கான்வெக்ஸ் மிரர் கான்வெக்ஸ் மிரர் தான் ஒரு டேர்னிங்கில் வந்து வைப்பாங்கள ஒரு மிரர் அது வந்து கான்வெக்ஸ் மிரர் ஸோ திஸ் இஸ் டூ அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் காயின் இன்சைட் வாட்டர் அப்பியரிங் ஸ்லைட்லி ரேஸ்ட் இது எதுனால அப்படின்னா ரிஃப்ராக்ஷன்னால் ரிஃப்ராக்ஷன் ஓகே த்ரீ நெக்ஸ்ட் மிரேஜ் மிரேஜ் வந்து இட்ஸ் டியூ டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளக்ஷன் டோட்டல் இன்டெர்னல் ரிஃப்ளக்ஷன் ஓகே ஸோ ஃபோர் இங்கே வரும் தென் யூஸ்ட் ஆஸ் டென்டிஸ்ட் மிரர் டென்ட்ஸ் மிரராக எதை யூஸ் பண்ணுவோம் கான்கேவ் மிரர் தான் ஸோ திஸ் இஸ் ஃபைவ் ஓகே தட்ஸ் இட் ஃபைவ் ஃபோர் ஒன் டூ த்ரீ இதான் ஆப்ஷன்ஸ் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரோமன் அசர்ஷன் அண்ட் ரீசன்ட் டைப் கொஷன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் அப்சர்விங் தி டிராஃபிக் அட் அ ஹேர்பின் பென்ட் இன் மவுண்டென் பார்ட்ஸ் அ பிளேன் மிரர் இஸ் ப்ரிஃபர்ட் ஓவர் கான்வெக்ஸ் மிரர் அண்ட் கான்கேவ் மிரர் இது டோட்டலி ராங் நம்ம மேலே தான் பார்த்தோம் நெக்ஸ்ட் ரீசன் அ கான்வெக்ஸ் மிரர் ஹஸ் அ மச் லார்ஜ் ஃபீல்ட் ஆஃப் வியூ தேன் அ பிளேன் மிரர் ஆர் அ கான்கேவ் மிரர் திஸ் இஸ் ஆல் ஸோ இது வந்து ஃபால்ஸ் அசர்ஷன் அப்படிங்கிறது ஃபால்ஸு ஆனால் வந்து ரீசன் வந்து கரெக்டு ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா டி

இதுவும் கரெக்ட் பட் இது ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லை இது ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணல இதோட ரீசனை இது எக்ஸ்பிளைன் பண்ணாததுனால ஆப்ஷன் பி வரும் ஓகே தட்ஸ் இட் நெக்ஸ்ட் த்ரோமென் சிக்ஸ்த் ஒன் ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி ஃபர்ஸ்ட் கொஷின் அக்கார்டிங் டு கார்டிஷியன் சைன் கன்பெக்ஷன் விச் மிரர் அண்ட் விச் லென்ஸ் ஹாஸ் நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த் கான் கேவ் மிரர் ஸோ கான்கேவ் மிரர் இதுக்கு தான் வந்து நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த் இருக்குது நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் நேம் த மிரர்ஸ் தட் கேன் கிவ் அண்ட் எரக்ட் அண்ட் என்லார்ஜ் இமேஜ் சேம் சைஸ்ட் இன்வெர்டட் இமேஜ் கான்கேவ் மிரர்ஸ் கான்கேவ் மிரர் தான் வந்து ஒரு அரெக்ட் அண்ட் என்லார்ஜ் இமேஜும் கொடுக்கும் அண்ட் சேம் சைஸ்ட் இன்வெர்டட் இமேஜும் கொடுக்கும் ஓகே கான்கேவ் மிரர் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஃப் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் த ஃபோக்கஸ் ஆஃப் கான்கேவ் மிரர்

Next one, what is the speed of light in vacuum? Speed of light in vacuum is 300,000 km per second. This is the speed of light in vacuum. Next, sixth one, concave mirrors are used by dentists to examine teeth. Why? ஏன் அப்படின்னா திஸ் மிரர் ஃபோக்கஸஸ் த லைட் பீம் ஆன் அ ஸ்மால் ஏரியா ஆஃப் த பாடி ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் ஏரியாவில் வந்து ரொம்ப என்லார்ஜ் இமேஜ் காமிக்கும் ஸோ அதனால தான் வந்து நம்ம கான்கேவ் மிரர்ஸை வந்து டென்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ இதுதான் இதோட ஆன்சர் திஸ் மிரர் ஃபோக்கஸஸ் த லைட் பீம் ஆன் அ ஸ்மால் ஏரியா ஆஃப் த பாடி ஸோ இதெல்லாம் வந்து ஆன்சர் வெரி ப்ரீஃப்லினால் ஒன் வேர்ட் ஒன் வேர்ட் ஆன்சர் டூ வேர்ட் ஆன்சர் தான் இருக்கும் ஸோ இதுலேயே நீங்கள் எழுதிக்கோங்க அப்படி ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஆன்சர் ப்ரீஃப்லி okay first one a complete the diagram to show how a concave mirror forms the image of an of the object so Adhika Pro? பி வாட் இஸ் தேச்சர் ஆஃப் த இமேஜ் ஓகே ஸோ ஃபஸ்ட் இந்த டயக்ராமை கம்ப்ளீட் பண்ணும் அண்ட் ஆஃப்டர் தட் என்ன நே வாட் இஸ் தேச்சர் ஆஃப் இமேஜ் இமேஜோட நேச்சர் என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாவே தெரியும் இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னா சென்டர் ஆஃப் க பிட்வீன் சி பிட்வீன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கஸ் இது தான் ஆப்ஜெக்டோட பொசிஷன் ஓகே ஸோ இதுக்கு நாம் வந்து டயக்ராம் வரையணும் ஸோ பேஜ் நம்பர் சிக்ஸ்டி எயிட் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் சிக்ஸ்டி எயிட்டில் இருக்கு ஆன்சர் ஸோ பேஜ் நம்பர் சிக்ஸ்டி நைனில் இருக்குது ஓகே ஸோ டயக்ராம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பேஜ் நம்பர் சிக்ஸ்டி நைனில் ஓகே ஸோ டயக்ராம்க்கு வந்து இந்த டி அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் ஃபிகர் சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டில் இந்த டி டயக்ராம் இதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கணும் அதாவது ஆப்ஜெக்ட் வந்து பிட்வீன் சி அண்ட் எஃப் இருக்குல்ல ஸோ இந்த டயக்ராம் வரைஞ்சி அண்ட் இட் ஃபார்ம்ஸ் பியாண்ட் சி ஓகே இதோட இது ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த டயக்ராமை கம்ப்ளீட் பண்ணிடுங்க இதை அப்படியே வரைஞ்சிருங்க இந்த டயக்ராம் ஓகேவா ஆஃப்டர் தட் அந்த நேச்சர் ஆஃப் இமேஜ் கேட்டிருக்காங்களே நேச்சர் ஆஃப் இமேஜ்க்கு இங்கே இருக்க ஆன்சர் இட் இஸ் ரியல் இன்வெர்டட் அண்ட் மேக்னிஃபைட் இதான் நேச்சர் ஆஃப் இமேஜ் இதுதான் பிக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பீக் கான் ஆன்சர் இது டயக்ராம் அதை பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஓகேவா ரியல் இன்வெர்ட்டட் அண்ட் மேக்னிஃபைடு இமேஜ் இதுதான் நேச்சர் ஆஃப் தி இமேஜ் ஓகே இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா பிக் அவுட் த கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் அண்ட் டேப்லேட் ஸோ இப்போது ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் இதில் எது கான்கேவ் மிரர் இதில் எது கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு நீங்கள் டேப்லெட் பண்ணும் ஓகே ஸோ நான் டே டேப்லெட்னால் நீங்கள் என்ன பண்ணுன்னா இங்கே வந்து கான்கேவ் மிரர்ன்னு எழுதிக்கோங்க இங்கே வந்து கான்வெக்ஸ் அண்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க என்னென்ன என்னென்னன்ட்டு ஸோ நான் வந்து இங்கே மேலே எழுதியிருக்கேன் அந்த மிரருக்கு மேலே நான் எழுதியிருக்கேன் அது என்ன மிரர் அப்படின்ட்டு ஓகே ரேர் வியூ மிரர் அப்படிங்கிறது கான்வெக்ஸ் மிரர் ரேர் வியூ மிரர் வந்து கான்வெக்ஸ் மிரர் தென் டென்டிஸ் மிரர் வந்து கார் கேவ் மிரர் டார்ச் லைட் மிரர் கார் கேவ் மிரர் மிரர்ஸ் இன் ஷாப்பிங் மால்ஸ் ஷாப்பிங் மால்ல இருக்கிற மிரர் வந்து கான்வெக்ஸ் மிரர் அண்ட் மேக்கப் விரர் வந்து கான்கேவ் மிரர் கான்கேவ் மிரர்லாம் ரெட் கலரில் எழுதியிருக்கேன் கான்வெக்ஸ் மிரர் எதெல்லாம் அப்படின்ட்டு ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இதான் செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர் தேர்ட் ஒன் ஸ்டேட் த டேரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரே விச் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஃபார்ம் ஃப்ரம் அ ஸ்பெரிகல் மிரர் ரீட்ரேசஸ் இட்ஸ் பாத் கிவ் ரீசன்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர் ஓகே ஸோ so incident ரே வந்து ஆஃப்டர் it இட் its path. இட்ஸ் பாத் ஏன் அப்படின்ட்டு ரீசன் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது வென் is directed towards the டுவர்ட்ஸ் த curvature, ஆஃப் கர்வேச்சர் அட் ஆல் த a ஆஃப் mirror, மிரர் த ரே இஸ் ஆல்வேஸ் நார்மல் ஸோ அதனால நார்மலில் இருக்கனால, த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்வல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் விச் இஸ் ஈக்வல் டு ஜீரோ டிகிரி ஏன்னா இட்ஸ் ஆல்வேஸ் த ரே இஸ் ஆல்வேஸ் நார்மல் அதனால் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ இஸ் ஈக்வல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஆர் சாரி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர் விச் இஸ் ஈக்வல் டு ரெண்டுமே ஜீரோ டிகிரி ஸோ அதனால தான் வந்து இட் ரீட்டேசஸ் இட்ஸ் பார்த் ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் மென்ட் பை மேக்னிஃபிகேஷன் ரைட் இட்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் வாட் இஸ் இட்ஸ் சைன் ஃபார் ரியல் இமேஜ் அண்ட் virtual இமேஜ் ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்னிஃபிகேஷன் டெஃபினிஷன் கேட்குறாங்க அப்புறம் அதோட எக்ஸ்பிரஷன் எப்படி express பண்ணுவோம் அண்ட் ரியல் இமேஜ்க்கு என்ன சைன் கன்வெக்ஷன் அண்ட் வர்ச்சுவல் இமேஜ்க்கு என்ன sign கன்வெக்ஷன் இதான் கேட்குறாங்க So, இதுக்கான answer வந்து page நம்பர் 71 ஒனில் இருக்குது ஸோ புக்கில் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஒன் எடுத்துக்கோங்க ஸோ பேஜ் நம்பர் செவன்ட்டி ஒனில் லீனியர் மேக்னிஃபிகேஷன் எம் அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கும் ஸோ அதுதான் ஸோ அதில் நீங்கள் இதுலேருந்து எழுதுங்க ஹைலைட் பண்ணதெல்லாம் மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ் பை எ ஸ்பெரிக்கல் மிரர் கிஃப்ட்ஸ் ஹவு மெனி டைம்ஸ் த இமேஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஃப் த மேக் ஆப்ஜெக்ட் இஸ் மேக்னிஃபைட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ஜெக்ட் சைஸ் இட் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் த இமேஜ் ஹெச்ஐ டு த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஹெச்ஓ இதுதான் வந்து அதோட எக்ஸ்பிரஷன் ஓகே தென் ஆஃப்டர் தட் சைன் கன்வெக்ஷன் கேட்டாங்கள்ல ஸோ அதுக்கப்புறம் இது எழுதிக்கணும் இங்கே ஹைலைட் பண்ணது நெகட்டிவ் சைன் இந்த வேல்யூ ஆஃப் மேக்னிஃபிகேஷன் இண்டிகேட்ஸ் தட் த இமேஜிஸ் ரியல் அ பாசிட்டிவ் சைன் இந்த வேல்யூ ஆஃப் மேக்னிஃபிகேஷன் இண்டிகேட்ஸ் தட் இமேஜிஸ் வர்ச்சுவல் ஓகே தட்ஸ் இட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் த ஸ்பெரிகல் மிரர் ஃபார்முலா அண்ட் எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் ஈச் சிம்பிள் யூஸ்ட் இன் இட் ஸோ ஸ்பெரிகல் மிரர் ஃபார்முலா எழுதிட்டு அண்ட் அதோட சிம்பிள்ஸ் ஒவ்வொன்றும் என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும் ஸோ இதுக்கோண்ட ஆன்சரும் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஒனில் தான் இருக்குது ஸோ பேஜ் நம்பர் செவன்ட்டி ஒனில் மிரர் ஈக்வேஷன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கடியில் இதை ஃபுல்லாகவே எழுதணும் நீங்கள் இந்த ஈக்வேஷனோட சேர்த்து அதாவது The expression relating to the distance of the object U, distance of the image V, and the focal length F of a spherical mirror is called mirror equation. It gives us it is given as 1 by F is equal to 1 by U plus 1 by E. In the bracket, okay, that's it. So the answer for the fifth question, okay. Next answer in detail. First one A. ட்ரா ரே டயக்ராம்ஸ் டு ஷோ ஹவு த இமேஜஸ் ஃபார்ம்டு யூஸிங் அ கான் கேவ் மிரர் வென் த பொஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அட்ச்சி நெக்ஸ்ட்டு பிட்வீன் சி அண்ட் எஃப் நெக்ஸ்ட்டு பிட்வீன் எஃப் அண்ட் பி ஆஃப் த மிரர் ஓகே ஸோ ஒன் வந்து அட்ச்சி நெக்ஸ்ட் சி அண்ட் எஃப் நெக்ஸ்ட்டு எஃப் அண்ட் பி நெக்ஸ்ட்டு ஒன் நெக்ஸ்ட் அப்படிங்க என்னென்னா மென்ஷன் த பொஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் இன் ஈச் கேஸ் ஸோ இது எல்லாத்துக்குமே ரேடாகிராம் வரைஞ்சிட்டு இதோட ஈச் அதாவது அச்சினா அது எங்கே பொஷன் இமேஜோட பொஷன் எங்கே அண்ட் நேச்சர் ஆஃப் தி இமேஜ் என்ன அப்படின்ட்டு ஸோ ஈச் ஒன்கு எழுதணும் ஓகே இதுதான் கொஸ்டின் ஸோ இதுக்கு பேஜ் நம்பர் சிக்ஸ்டி நைன் எடுத்துக்கோங்க ஓகே ரே டயக்ராம்ஸ் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ஹெட்டிங் இருந்துச்சுல அச்சி அப்படின்ட்டு ஸோ அச்சிக்கு வந்து நீங்கள் இந்த டயக்ராம் வரையணும் தென் ஆஃப்டர் தேட் செகண்ட் சப்டிவிஷன் இருந்துச்சு இல்லை பிட்வீன் சி அண்ட் எஃப் ஸோ அதுக்கு இந்த டயக்ராம் தான் வரையணும் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் பிட்வீன் த ஃபோக்கஸ் பிட்வீன் எஃப் அண்ட் பி அப்படின்றச்சுல தேர்ட் சப்டிவிஷன் அதுக்கு இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க ஓகேவா ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் கிளியரா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓகே நெக்ஸ்ட்டு அதோட நேச்சர் ஆஃப் இமேஜஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நேச்சர் ஆஃப் இமேஜஸ்க்கு இங்கே அப்படியே லைனாக இருக்கு பாருங்க பொஷிஷன் நேச்சர் இது ரெண்டு மட்டும்தான் எழுதணும் பொஷிஷன் நேச்சர் பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணது ஓகே ஸோ அட் சி at அட் க்கு வந்து நீங்கள் என்ன எழுதணும்னா the image is at the center of the curvature itself, நேச்சர் வந்து it is real, inverted, and same size as the object, இது first ஃபர்ஸ்ட் ஒன்கு நெக்ஸ்ட்டு ச செகண்ட்க்கு பியாண்ட் சியில் ஃபார்ம் ஆன இமேஜ் வரைஞ்சோ பியாண்ட் சி ஸோ அதுக்கு பொஷன் ஆஃப் த இமேஜ் இமேஜஸ் பியாண்ட் சி நேச்சர் வந்து ரியல் இன்வெர்டட் அண்ட் மேக்னிஃபைடு நெக்ஸ்ட்டு தேர்டு இமேஜ்க்கு பிட்வீன் எஃப் அண்ட் பி தான் தேர்ட் இமேஜோடது ஸோ அதுக்கு பொஷன் ஆஃப் தி இமேஜ் இமேஜஸ் பிஹைண்ட் த மிரர் அண்ட் நேச்சர் வந்து வர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் மேக்னிஃபைடு ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் கொஷன் என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் வித் டயாகிராம்ஸ் ஹவு ரிஃப்ராக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரே இன்சிடென்ட் லைட் டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் ரேரர் டு டென்சர் மீடியம் தென் டென்சர் டு ரேரர் மீடியம் அப்புறம் நார்மல் டு த சர்ஃபேஸ் செப்பரேட்டிங் த டூ மீடியா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரேரர் டு டென்சர் மீடியமில் எப்படி ரிஃப்ராக்ஷன் நடக்குது நெக்ஸ்ட் டென்சர் டு ரேரர் அப்புறமா நார்மல் டு த சர்ஃபேஸ் செப்ரேட்டிங் த டூ மீடியம் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபோரில் இருக்குது ஓகே செவன்ட்டி ஃபோரில் ஃபர்ஸ்ட் ஒன் கேட் ஏக்கு வந்து இது தான் அண்ட் பியோடது அப்படியே ஆர்டராக வரைஞ்சிக்கோங்க இதை ஏ பிசின்ட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் வித் டயக்ராம்ட்ருக்காங்க ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் இங்கே ஹைலைட் பண்ணோம்ல அது அதாவது ஏ கடியில் இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இந்த பாயிண்ட்டை ஏ வந்து ரேர டு டென்ஸ மீடியம் அந்த டயக்ராம் ஏயில இருக்கிற டயக்ராமை வரைஞ்சிட்டு இந்த பாயிண்ட் அதுக்கடியில் எழுதிக்கோங்க அதாவது வென் அ ரே ஆஃப் லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் optically ரேரர் medium டு ஆப்டிக்கலி டென்சர் மீடியம் இட் bends towards the நார்மல் ஸோ இதை இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் பி டயக்ராம் கீழே அதாவது டென்சர் டு ரேரர் மீடியம்க்கு வென் அ ரே ஆஃப் லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் அண்ட் ஆப்டிக்கலி டென்சர் மீடியம் டு அண்ட் ஆப்டிக்கலி ரேரர் மீடியம் இட் பென்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல் ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் ஒனுக்கு சிக்கு அந்த diagram கீழே எழுதிக்கணும்

வேர் இஸ் த இமேஜ் லொக்கேட்டட் ஸோ இமேஜோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும் கிவன் எழுதணும் கிவன் கிவனில் வந்து ஹைட் ஆஃப் இமேஜ் இஸ் த்ரீ டைம்ஸ் தட் ஆஃப் ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு யூ வந்து கொடுத்துருக்காங்க செவன் சென்டிமீட்டர் அப்படின்ட்டு தென் ஆஃப்டர் தட் நம்ம சால்வ் பண்ணலாம் எம் இஸ் ஈக்வல் டு ஹெச்ஐ பை ஹெச்ஓ இதுதான் ஃபார்முலா விச் இஸ் ஹெச்ஐ என்னதிங்க த்ரீ ஹெச்ஓன்றிருக்கு அண்ட் ஹெச்ஓ வந்து ஹெச்ஓதான் ஸோ இது வந்து கேன்சல் ஆச்சு அப்படின்னா இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும் ஓகே ஸோ விச் இஸ் ஈக்வல் டு த்ரீ மேக்னிஃபிகேஷன் எம்இஸ் ஈக்வல் டு த்ரீன்னு வந்துருக்கு நம்மளுக்கு ஓகே தென் ஆஃப்டர் தேட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அந்த இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ எம்ஐ வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் so m is equal to minus v by u okay so v is equal to இப்போ v தான் நம்ம கண்டுபிடிக்கணும் so v is equal to minus m இது இங்கே போயிடும் மைனஸும் அந்த சைடு வந்துடும் இன்டு யூ ஸோ அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஸோ அப்ளை பண்ணும் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ இன் டு செவன் சென்டிமீட்டர் தென் விச் இஸ் ஈக்வல் டு செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் இவ்வளோ தான் ஆன்சர் ஹென்ஸ் ஸோ எழுதிக்கோங்க அட் லாஸ்ட் ஹென்ஸ் ரியல் இன்வெர்ட் And magnified image will be formed at twenty one centimeter. in front of the mirror in front of the mirror okay that's it okay second question and Paklam. light enters from air into a glass plate having refractive index 1.5 refractive index koduthirukanga 1.5 ஸோ வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் க் க்ளாஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓகே ஸோ செகண்ட் கொஷின் ஓகே ஸோ கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது எழுதிக்கோங்க கிவன்லேருந்து ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கூம் வந்து டூ இன்ட்டு டென் டு த பவர் எயிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்குவர் மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் க்ளாஸ் கிளாஸ் இதுதான் நம்ம கிட்ட கேட்குறாங்க ஸோ சொல்யூஷன் என்ன எழுதணும் அப்படின்னா மியூஸ் இக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கூம் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ் லைட் இன் வேக்கூம் பை speed of light in glass இதான் வந்து ஃபார்முலா ஸோ நான் வந்து சி பை ஓகே நெக்ஸ்ட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க அண்ட் ரிஃப்ராக் இதுவும் கொடுத்துருக்காங்க சியும் கொடுத்துட்டாங்க ஸோ தட் இஸ் டூ இன்டூ டென் டு த பவர் எயிட் மீட்டர் பர் செகண்ட் நெக்ஸ்ட்டு இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் முடியும் ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டூ இன்டூ டென் டு த பவர் எயிட் மீட்டர் பர் செகண்ட் பை ஸோ இதுங்க போச்சுன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் வருமா ஸோ 1.5 பாயிண்ட் ஃபைவ்னால் இதை சால்வ் பண்ணும் ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு Which is equal to one point three into ten to the power eight meter per second. Okay, that's it. So answer number number of d Therefore, speed of light in glass is equal to one point three into ten to the power eight meter per second that's it the answer for second question next third one the speed of light in water is 2.25 into 10 to the power 8 meter per second if the speed of light in vacuum is 3 into 10 to the power 8 meter per second calculate the refractive index of water ஓகே ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் calculate பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ கிவென் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வாட்டர் வந்து டூ இன்டூ டூ டூ பாயிண்ட் டூ ஃபைவ் இன்டூ டென் second த பவர் எயிட் மீட்டர் in செகண்ட் அண்ட் ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 3 இன்டூ டென் டு த பவர் எயிட் மீட்டர் per செகண்ட் ஓகே ஸோ நம்ம வந்து calculate பண்ணும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் சேம் formula தான் நியூஸ் ஈக்குவல் டூ சி பை நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணும் நியூ தான் கண்டுபிடிக்கணும் த்ரீ இன்ட்டு டென் டு த பவர் எயிட் மீட்டர் பர் செகண்ட் பை டூ பாயிண்ட் டூ ஃபைவ் இன் டு டென் டு த பவர் எயிட் மீட்டர் பஸ் செகண்ட் ஓகே ஸோ நான் கேன்சலேஷனை வேறு கலரில் காமிக்கிறேன் கன்ஃப்யூஸ் ஆயிடும்னா ஸோ மீட்டர் ப செகண்ட் மீட்டர் பர் செகண்ட் கேன்சல் ஆயிரும் டென் டு த பவர் எயிட் டென் டு த பவர் எயிட் கேன்சல் ஆயிரும் ஸோ மீதி இருக்கிறத வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு விச் இஸ் ஈக்வல் டு ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ இப்படி எழுதிக்கோங்க இதான் ஆன்சர்

ஸோ இதுதான் டயக்ராம் நீங்கள் இதை காப்பி பண்ணி வரைஞ்சிக்கோங்க ஸோ லைட்ரே வந்து இப்படி பாஸ் ஆகுது ஸோ இன்சிடென்ஸ் அண்ட் இட் பென்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல் ஓகே ஸோ டென்சர் டு ரேரர் மீடியம் ஸோ வ இது வந்து நார்மல் இது அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகுது அதாவது இன்சிடென்ட் ரே வந்து இட் பென்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல் பிகாஸ் இது வந்து டென்சர் மீடியம் இது வந்து ரேரர் மீடியம் ஓகே ஸோ இது வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து அந்த பாத்தை வந்து நீங்கள் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணும் ஸோ வென் அ ரே ஆஃப் லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் டென்ஸ் மீடியம் to ரேரர் மீடியம் ஃப்ரம் வாட்டர் மீடியம் to ஏர் மீடியம்

டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் அண்ட் ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து த்ரீ இன்ட்டு டென் டு த பவர் எயிட் மீட்டர் செகண்ட் வெலாசிட்டி இது வந்து மியூ வந்து ஸ்பீ ஃபார்மில் ஸ்பீட் ஆஃப் லைட்டின் ஏர் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் டைமண்ட் சிஏ பை சிடி ஸோ சிடி என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் சிடி இஸ் ஈக்வல் டு சிஏ பை மியூ விச் இஸ் ஈக்வல் டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் சிஏ என்னது த்ரீ இன்ட்டு டென் டு த பவர் எயிட் மீட்டர் செகண்ட் ஸோ ஓகே பை μ வந்து குட்துருந்தாங்க, so 2.41. So, இது ரெண்டியும் சால் பண்ணா, 1.245 into 10 to the power 8 meter per second. இதான் வரும். Which is, therefore, speed of light decreases when the light ray travels from air to diamond. So, speed of light வந்து decrease ஆகும் airல இருந்து diamond. அதாவது rare to denser கு travel பண்ணமோது, speed of light வந்து decrease ஆகும். So, that's it. இதான் conclude பண்ணும். That's all. இந்த லெசன் அவ்வளோதான் புக் பேக் எக்ஸசைசஸ் இது ரொம்ப லாங் லெசன் அண்ட் இம்பார்ட்டண்ட் லெசன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஓகே தட்ஸ் இட் ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் தேங்க் யூ